Hi viewers, welcome to Tom Math lesson 2 numbers and sequences exercise number 2.5. Question number 7. If 9 times 9th term is equal to the 15 times 15th term, then show that 6 times 24th term is 0. Okay, ipo question la kuduthiruka statement parunga. In the statement padi nama oru எடுத்தோம்னு வச்சுக்கங்களே, ஒரு ஈக்குவேஷனை எடுத்து ஃபார்ம் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறப்ப நமக்கு 6 times 24th டேர்ம் ஜீரோவாக கிடைக்கணும். 6 times of 24th டேர்ம் இஸ் ஜீரோ அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். பாருங்கள், 9 times அப்படிங்கிற 9 மல்டிப்ளை பண்ணணும். எந்த டேர்மு? 9th டேர்மை 9 times மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 9 × T9 எடுத்துக்கலாமா? ஓகே, இஸ் ஈக்குவல் டு, ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவல் பண்ணுறோம்? அடுத்து வரக்கூடிய 15 times 15th டேர்முக்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஓகேவா? 9 times 9th டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 15 times 15th டேர்ம். 15 times 15th டேர்முக்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஓகே, இப்போ டேர்ம் ஃபார்முலா நம்ம என்ன எடுப்போம்? டிஎன் எடுப்போம் இல்லையா? டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n-1 × D. இதுதான் டேர்ம் ஃபார்முலா. இதைத்தான் நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சருக்கு யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ T9 நமக்கு வேணும், அதே போல் T15 வேணும். அது டேர்ம் 9 அண்ட் டேர்ம் 15. T9 நம்ம சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. T9 அப்போ என் வேல்யூ என்ன? இங்கே என் இருக்கிற வேண்டிய இடத்துல 9 போடுறோமா? அதே போல் ரைட் சைடு ஃபார்முலாலையும் நான் என்ன பண்ணணும்? எனக்கு பதிலாக அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஏ பிளஸ் 9-1 இல்லையா? 9-1 என்னாயிரும்? 8. 9-1 = 8. அப்போ T9க்கு என்ன கிடைச்சிருக்கு? ஏ பிளஸ் 8D. அதே போல் T15, அதாவது 15th டேர்ம். அப்போ என் வேல்யூ என்ன கிடைக்குது இங்கே? 15. ஏ பிளஸ் 15-1. இங்கே என்ன? என் வேல்யூ 15ங்கிறனால 15-1 பண்ணால் என்ன கிடைக்கும்? 14 × D. அப்போ T9 எடுக்கிறப்ப இங்கே என்ன இருக்குது? 8. T15 எடுக்கிறப்ப 14 கிடைக்குது இல்லையா? அதை மைண்டில் வச்சுட்டா ஈஸியாக லாஸ்ட் ஸ்டெப்பில் ஆன்சர் சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், இதோட வேல்யூனா இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? கொஸ்டின் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ஈக்குவேஷனில் இப்போ இந்த ஈக்குவேஷனில் தான் T9 and T15 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ 9 times T9, T9க்கு என்ன இருக்குது? ஏ பிளஸ் 8D. ஏ பிளஸ் 8 × D. ஓகேவா? 8 × D, தட் இஸ் ஈக்குவல் டு, ரெண்டு ஈக்குவல் தான் எடுத்திருக்கோம், ஈக்குவல். 15 times 15th டேர்ம். 15th டேர்ம் என்ன இருக்குது? ஏ பிளஸ் 14D. ஏ பிளஸ் 14D. ஓகே, இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 9 × A 9A. 9 8s are 72 × D. 9 8s are 72 × D போட்டுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 15 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 15 × A 15A பிளஸ் 15 × 14 210 × D. 210 × D. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பாருங்கள், ஏவோட இங்கேயும் டேர்ம் ஏ இருக்குது, இங்கேயும் டேர்ம் ஏ இருக்குது. இதில் வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் எங்கே கிரேட்டஸ்ட்டாக இருக்கோ அதை அப்படியே வச்சுட்டு அடுத்த சைடை வந்துட்டு அதே சைடுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 15 கிரேட்டஸ்ட்டாக, ஸோ இது அப்படியே இருக்கட்டும், மூவ் பண்ண வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கக்கூடிய 2 terms இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா? இந்த 2 termsையும் நம்ம ரைட் சைட் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே டேர்ம்ஸ் எல்லாமே இங்கே மூவ் ஆகிறப்ப இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? 0. இந்த 2 termsமே நம்ம இங்கே மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ரிமைனிங் 0 தான் இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 15A. இங்கேருந்து தி டேர்ம் வரப்போ என்ன ஆயிரும்? -9A. ஓகேவா? இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ்ங்கிறனால கண்டினியூஸ் எழுதிட்டேன். அடுத்து டி டேர்ம் இங்கே என்ன இருக்குது? டி வந்துட்டு 210 × D. மைனஸ் இந்த டேர்ம் இங்கே கொண்டு வரோம் இல்லையா? அப்போ -72 × D. ஓகேவா? இப்போ இந்த 0-1 நான் இந்த சைடு எழுதிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸை நம்ம சால்வ் பண்ணுறப்ப நான் இங்கே எழுதிக்கிறேன். 15 - ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ், ஏ டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ கோஎஃபிஷியன்ட்ஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா? 15 - 9 பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 × A. 6 × A. ஓகேவா? கிரேட்டஸ்ட் நம்பர் 15ங்கிறனால ப்ளஸ்ஸே எடுத்துக்கிறோம். அதே போல் 210 × D, 72 × D, இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். சரி, அப்போ இதையும் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 200 - 72 லெஸ் பண்ணிக்கலாம். 10 - 2 என்னாயிரும்? 8. 10 - 2 = 8 × D பண்ணி இது லாஸ்ட்டாக D எழுதிக்கிங்க. 210 - 72 லெஸ் பண்ணி இங்கே எழுதுறேன். 10 - 2 = 8. அப்போ இங்கே என்ன ஆயிரும்? 0. மறுபடியும் 1 பாரோ பண்ணிங்கன்னா 10. 10 - 7 = 3. ரிமைண்டர் இங்கே 1 இருக்குது. ஓகேவா? இப்போ ரெண்டு டேர்ம் கிடையிலையும் ப்ளஸ். 6A பிளஸ் 138 × D, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே,
कोएफिशिएंट 6 सेम टाइम इन द टर्म डी इन टर्म कोएफिशिएंट 138 6 and 138 இது ரெண்டுமே 6 ஓட மல்டிபிள் அப்ப காமனா 1 டைம் 6 ஏனா மினிமம் இங்க 1 டைம் தான் இருக்கு இல்லையா 1 டைம் 6 ஆ நம்ம அவுட் சைடு எடுத்துறலாம் அப்ப இங்க ரிமைனிங் என்ன இருக்கும் 1 டைம் இருக்குறத நம்ம வெளிய எடுத்துட்டோம்னா ரிமைனிங் 1 மட்டும் இருக்கும் 1 into a அந்த 1 நான் போடல ஓகே பிளஸ் இப்ப இங்கயும் 6 டைம் ஒரே ஒரு 6 ஆ நம்ம வெளிய எடுக்கறப்ப எப்படி எடுக்கலாம் பாருங்க 138 நான் எப்படி பிரிக்கிறேன் 6 into இப்போ 6 ஆல டிவைட் பண்ணா நமக்கு ரிமைனிங் என்ன கோஷன்ட் கிடைக்கும்னு கிடைக்கும். இப்போ வந்துட்டு பாருங்க 2 டைம்ஸ் இருக்குமா 13 ல 2 டைம்ஸ் 2 6 ஆர் 12. இப்போ ரிமைண்டர் 1 18 3 டைம்ஸ் அகைன் இருக்கும். அப்போ 6 into 23 138. இப்போ 6 நமக்கு வெளியே வந்துருச்சு அப்படினா ரிமைனிங் உள்ளுக்குள்ள 23 இருக்கும். 23 into d. ஓகே. இப்போ நம்ம 6 அவுட் சைடு எடுத்ததும் ரிமைனிங் என்ன இருக்கு 6 into a plus 23 into d. இப்போ நல்லா பாருங்கள் நம்ம ப்ரீவியஸ் சால்வ் பண்ணுறப்ப 9th டேர்ம் வந்துட்டு இங்கே என்ன கிடச்சிது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுகிறப்ப 8 அப்போ இங்கே 9 இருந்தால் 8 கிடச்சிது சேம் டைம் 15th டேர்ம்லேயும் நம்ம சால்வ் பண்ணுறப்ப 15th டேர்ம் எடுக்கிறப்ப ஒன்று லெஸ் பண்ணி எழுதணுமா இங்கே அப்போ 14 கிடச்சிதா அப்போ இதே பாருங்கள் இது 24th டேர்ம்னு சொல்லிடலாமா இங்கே ஒன்று லெஸ் ஆகிருக்கு 1 லெஸ் ஆகிருக்குனால 24th டேர்ம் பாருங்க நான் சொல்கிறேன் 6 இன்டூ ஏ ப்ளஸ் 23 நம்ம எப்படி எழுதிக்கிறேன் 24 மைனஸ் 1 இதுவும் 23 தான் சரியா நம்ம ஃபார்முலாக்காக நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிறேன் இது கூட 1 ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு சரியா இன்டூ டி தட் இஸ் ஈக்குவல் டு 0 இப்போ இது என்ன டேர்ம் 24th டேர்ம் ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 எடுத்துக்கலாம் இல்லை இதையா பாருங்கள் இது என் மைனஸ் 1 எடுத்துட்டால் என் வேல்யூ என்ன 24 அப்போ 6 இன்ட்டு டேர்ம் 24 இஸ் ஈக்குவல் டு 0 6 இன்ட்டு டேர்ம் 24 இஸ் ஈக்குவல் டு 0 அதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க என்ன லாஸ்ட் வி ஹவ் டு ப்ரூவ் தட் 6 டைம்ஸ் 24th டேர்ம் இஸ் 0 6 இன்ட்டு டி 24 இல்லையா 6 டைம்ஸ் 24th டேர்ம் அப்படிங்கிறப்ப டி 6 இன்ட்டு 24 இஸ் ஈக்குவல் டு 0 வந்துட்டு அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஹென்ஸ் சால்வ் த கிவன் ஸ்டேட்மெண்ட் தட்ஸ் ஆல் கொஷின் நம்பர் 8 பார்க்கலாம் இஃப் 3 ப்ளஸ் கே கமா 18 மைனஸ் கே கமா 5K ப்ளஸ் 1 ஆர் இன் ஏபி தென் ஃபைண்ட் கே ஓகே இது வந்துட்டு ஒரு 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஏபி சீக்வென்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க இப்போ வந்துட்டு இதே ஆர்டரில் நம்ம சீக்வென்ஸ் எடுத்துக்கணும் இது ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் இதே ஆர்டரில் நம்ம சீக்வென்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா கே வேல்யூ ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் எப்படின்னு பாருங்கள் டேர்ம் 1 என்ன இருக்குது டேர்ம் 1 இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் கே 3 ப்ளஸ் கே ஓகே டேர்ம் 2 18 மைனஸ் கே ஓகேவா டேர்ம் 3 என்ன இருக்குது 5K ப்ளஸ் 1 ஓகே 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு ஏபி சீக்வென்ஸில் இருக்கக்கூடிய இதே ஆர்டரில் அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் இதே ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒரு சீக்வென்ஸ் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் தி காமன் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் இல்லையா காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி பார்ப்போம் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு கண்டினியூஸ் 2 டேர்ம்ஸ் அதாவது கன்சிக்யூட்டிவ் 2 டேர்ம்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்ப T1 அண்ட் T2 எடுத்துக்கலாம் அப்போ T2 மைனஸ் T1 ஃபஸ்ட்டு 2 கண்டினியூஸ் டேர்ம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் என்னது T2 மைனஸ் T1 இல்லைனா அதுக்கடுத்து கண்டினியூஸ் 2 டேர்ம்ஸ் அப்படின்னா T2 அண்ட் T3 இது ரெண்டும் கண்டினியூஸாக வருதா அந்த டேர்ம்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் ஏபி அப்படிங்கிறனால இது ஏபி சீக்வென்ஸ் அப்படிங்கிறனால என்ன பண்ணிக்கலாம் நம்ம எப்படி கண்டினியூஸ் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சாலும் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் சேம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் சரியா அப்போ வந்துட்டு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிற டிஃப்ரென்ஸ் எப்படி தான் இருக்கும் சேமாக இருக்கும் அப்படிங்கிறனால ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ இந்த 2 டேர்ம்ஸ்க்கு வந்துட்டு எப்படி எழுதலாம் T3 மைனஸ் T2 பாருங்கள் டிஃப்ரென்ஸ் 3 டேர்ம்ஸ் கொடுத்தா இது மாதிரி தான் பார்க்கணும் சரியா இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்க்கு பார்க்குறப்ப T2 மைனஸ் T1 தட் இஸ் ஈக்குவல் டு அடுத்து 2 டேர்ம்ஸ் அதாவது கண்டினியூஸ் 2 டேர்ம்ஸுங்கிறப்ப T2 அண்ட் T3 எடுத்துக்கலாம் அதுக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி இப்போ T3லேருந்து T2-ஐ சப்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்போ T3 மைனஸ் T2 இது ஏபி சீக்வென்ஸ்னு கொடுத்ததுனால நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எந்த டேர்ம்ஸ்க்கு கண்டினியூஸ் 2 டேர்ம்ஸ்க்கு பார்த்தாலும் ஈக்குவலாக தான் இருக்கும் சரியா ஸோ நம்ம இது ஈக்குவல் அப்படின்னு பண்ணால் நம்மளுக்கு கே வேல்யூ கிடைக்கும் பாருங்கள் இப்போ இந்த டேர்ம்ஸோட வேல்யூஸ்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து 18 மைனஸ் கேங்கிறது டேர்ம் 2 மைனஸ் இங்கே ஆல்ரெடி 2 டேர்ம்ஸ் இருக்கிறனால இந்த மைனஸ் போடுறதுனால ப்ராக்கெட் போட்டுக்கிங்க ஏன்னா இந்த மைனஸ் வந்துட்டு
3 and k இது ரெண்டுக்கும் காமனா இருக்கு 3 plus k இப்ப டைரக்டா மைனஸ் போட்டா என்ன ஆகும் இந்த பிராக்கெட்டே யூஸ் பண்ணல அப்படினா 3 க்கு மட்டும் தான் மைனஸ் போடுவீங்க இங்க பாருங்க 18 minus k minus 3 plus k இப்படி போட்டீங்கனா இந்த 3 க்கு மட்டும் தான் மைனஸ் வரும் சோ நமக்கு இங்க கொடுத்திருக்க டம்ல 2 டம்ஸ் இருக்கனால இந்த மைனஸ் காமன் அப்படிங்கறனால ஃபர்ஸ்ட் ஒரு பிராக்கெட் போடுங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இந்த மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கலாம் தனித்தனியா மல்டிப்ளை பண்ணனும் Okay, now T2 minus T1 panito. That is equal to T3 minus T2. Now 5K plus 1 minus of 18 minus K. Okay, ba? Now we subtract panilama. 18 minus K minus ala multiply panas sign change agama. Plus sign minus side. Ching plus sign and iro minus iro. Okay, that is equal to 5K plus 1 minus 18. இங்கே ப்ளஸ் சைன் மைனஸ் ஆயிடுச்சு மைனஸ் சைன் என்ன ஆயிரும் மைனஸால மல்டிப்ளை பண்றப்ப ப்ளஸ் ஆயிடும் ஓகேவா இப்ப மைனஸால மல்டிப்ளை பண்ணிட்டோம் இப்ப லைக் டம்ஸ்ல சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் பாருங்க k வந்துட்டு லைக் டம் அப்ப மைனஸ் மைனஸ்ல இருக்கனால சேம் சைன்ல இருந்துச்சு அப்படினா நம்ம ஆட் பண்ணனும் ஆட் பண்ணிட்டோம் அதே சைன் எடுத்து போடணும் அப்ப மைனஸ் 2k ஓகேவா 1 டைம் மைனஸ் 1 மைனஸ் 1ன்றதனால மைனஸ் 2 இன்டு k அடுத்து 18 minus 3 என்ன ஆயிரும் plus 15 okay plus 18 minus 3 இருக்கனால ஒரு ஒரு டம் வந்துட்டு plus லியும் ஒரு டம் minus லியும் இருந்தா அங்க subtract பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும் அதாவது greatest நம்பரோட சைன் greatest நம்பர் இங்க 18 அதோட சைன் plus எடுத்துட்டேன் okay that is equal to அதே தான் இங்கேயும் 5k plus 1kங்கறப்ப 6k அடுத்து 18 வந்துட்டு கிரேட்டஸ்ட் 1 அண்ட் 18 இருக்கா கிரேட்டஸ்ட் நம்பர் 18 அதோட சைன் மைனஸ் எடுத்துக்கலாம் 18 இருந்து 1 லெஸ் பண்ணா என்ன கிடைக்கும் 17 அகைன் வந்துட்டு என்ன பண்ணலாம் இந்த டம்ஸ் எல்லாமே நான் இப்ப இங்க கொண்டு வரேன் சரியா ஓகே 6k minus 17 இங்க இருக்கு இந்த டம்ஸ் இங்க வந்தா இரு plus 2k minus 15 is equal to 0 minus 2k இங்க வரப்ப plus 2k plus 15 இங்க வரப்ப minus 15 ஓகேவா அடுத்து பாருங்க இங்கேயும் லைக் டேர்ம்ஸ் இருக்கா இப்போ வந்து 6 ப்ளஸ் 2 8 இன்டு கே மைனஸ் 17 மைனஸ் 15 என்ன ஆயிரும் மைனஸ் மைனஸில் இருக்கனால ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைனே போடணும் 15 ப்ளஸ் 17 32 இஸ் ஈக்குவல் டு 0 ஓகேவா இப்போ 8K அப்படியே வச்சுக்கலாம் இந்த டேர்ம் இருக்கு இல்லையா கான்ஸ்டன்ட் டேர்மை நான் ரைட் சைடு எடுத்துகிட்டு வரப்போ ப்ளஸ் 32 மைனஸ் 32 இங்கே வரப்போ ப்ளஸ் 32 ஓகே இப்போ கே வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஸோ இன் மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய 8-ஐ இங்கே டிவிஷனில் எடுத்துகிட்டு வாங்க கே இஸ் ஈக்குவல் டு 32/8 ஓகே 4 8s are 32 இல்லையா இப்போ 4 டைம்ஸ் இருக்கும் இங்கே 1 டைம் டினாமினேட்டரில் 1 இருந்தால் போட வேண்டாம் கே வேல்யூ என்ன 4 வேல்யூ ஆஃப் கே இஸ் 4 தட்ஸ் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்ஸ்கிரைப் டு மேத்